வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவையே ஒரு கலக்கு கலக்கிற மாதிரி ஒரு கல்யாணம், சரித்திரத்திலேயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்குமான்னு உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கல்யாணம், இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கல்யாணமான்னு குபேரனே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் என் பொண்ணுக்கு நான் பண்ண போறேன். எல்லாரும் நல்லா கவனிக்கணும், இது என் சொந்த பொண்ணு, வளர்ப்பு பொண்ணு அல்ல. என்னை வச்சுட்டு என் பொண்ணை கணக்கு போடாதீங்க, செத்து போன என் பொண்டாட்டி மாதிரி அவ சூப்பரா இருப்பா. ஏ பொண்ணை கூப்பிடுங்கப்பா. வந்திருக்கிற உங்கள இருந்து ஒருத்தர் நான் இங்க செலக்ஷன் பண்ண போறேன். இதர்மே செலக்ஷன், மைதானமே மேரேஜ். அச்சா சொத்து மதிப்பு கரெக்டா சொல்லணும். இதுதான் என் பொண்ணு, போகின ஒரு வயிறு மாதிரி இல்ல. மாப்பிள்ளைகளை இன்டர்வியூ பண்ணிட்டுமா சொல்லுங்க. நீனு காக்கிறானுச்சு இக்கட வச்சு உண்டானோ தெலுங்கு தேசமா? அவனண்டி. சரி சரி, நீ காக்கி நாடா வந்தாலும் சரி, காரக்குடியா இருந்தாலும் சரி, டப்பு எவ்வளவு வச்சிருக்க சொல்லு. கங்கா, காவேரி, கிருஷ்ணா அன்னி நீளும் மிக்ஸ் చేసి மினரல் வாட்டர் தயார் చేస్తున్నాను. கிருஷ்ணா, ஏண்டா கிருஷ்ணாவுல இருந்து தண்ணி வரணும்னு 10 வருஷமா வாயை புலந்துட்டு இருக்கோம், ஒரு லாரி தண்ணி வரல. பண செலவானதா மிச்சம். எந்தெந்த ஆத்துல இருந்து தண்ணி வராதோ தகராறா இருக்கோ அதையெல்லாம் பாட்டில் அரைச்சு விக்க போறேனே. உன்ன என்ன நான் உனக்கு பொண்ணு கொடுக்கணுமா? தொப்பி வர உனக்கு கல்ற தொப்பிய கல்டே ஓடே போ. தொப்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஜினியர். அப்பா ஹெட்மாஸ்டர். ஹெட்மாஸ்டர் ஏண்டா டேய், பிரின்சிபல் வேணவே கேட்ல நிறுத்திட்டேன், ஹெட்மாஸ்டர் எவ்வளோ உள்ள விடுதே போ. சாரி போ. எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாமனாருக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1960 எனக்கு மிக சரியாக நினைவிருக்கிறது, 3 கிளாஸ் படித்துக் கொண்டிருக்கிறேன். யோ நாம தான் இருக்கோம், முன்னாடி ஜனங்களா இருக்காங்க. ஏன் இந்த இருக்கிறேன் அரசியல்வாதியா? அப்ப உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குமே. 1000 தாண்டுங்க, அது ஒரு சின்ன குறை. என்ன? என் மேல நிறைய கேஸ் இருக்கு. சரி, அப்பப்ப நெஞ்சுவலி வரும், ஆஸ்தில போய் படுத்துக்குவேன். பரவாயில்ல, 1000 பணம் இருந்தா ஆஸ்தில குடியிருக்கலாம், கல்யாணத்துக்கு கூட அங்கேயே வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. அத சொல்ல முடியாதுங்க, பார்த்தாதான் தெரியும். காட்டுங்க. என்ன? கொஞ்சம் காலை தாங்கி தாங்கி நடப்பேன், அவ்வளவுதானுங்க. இது கொஞ்சமா அடுத்த கால அமைச்சர் பதவி நமக்கு தகுந்த கட்சி மேலிடத்துல பேசிக்கிறாங்க. அம்மா காலை எழுத்து எழுத்து நடக்கிறாருன்னு பாக்காதேம்மா, அது ராஜ நடைமா. 1000 இது சரி பண்ணிடலாம்மா. அம்மா வேண்டாம்னு சொல்லிடாதேம்மா, 1000 வேண்டாம்னு சொல்லாதேம்மா. அம்மா சரின்னு சொல்லுமா. அம்மா உங்க நொண்டி காலை பிடிச்சி கெஞ்சிருந்த மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இது? ஒரு கால் தெரியல, இப்ப தலையில முடியும் இல்ல வழுக்கியா மாப்பிள்ள? மாப்பிள்ள எப்பவும் கனவு தானா? முன்னெல்லாம் லட்சக்கணக்கில் கனவு கண்டீங்க, இப்ப கோடிய தாண்டியாச்சு. ஏமா அவன் கொடி முடிச்சு கோடி கணக்கில் கொள்ளை அடிக்கிறான், நான் கோடி கணக்கில் கனவு கூட காணக்கூடாதா? போமா. உங்க கனவு தொல்லை தாங்க முடியலப்பா, முதல்ல உங்களை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். எழுந்திருங்க எழுந்திருங்கப்பா, உட்காருங்க. அப்பா முதல்ல போய் முகத்தை கழுவுங்க, நான் காலேஜ் போறேன். ஓகே ஏமா, ஒப்பனை என்ன கேன கொங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? காலம் பூரா இந்த எஸ்டேட்ல கணக்கு எழுதி மேனேஜராவே மண்டை போடுவேன்னு நினைச்சிட்டு மாஸ்டர் பையனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சர்வ லட்சணமும் பொருந்திய கோடீஸ்வர மணமகளுக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளை தேவை அப்படின்னு பத்திரிகையில் ஒரு பீலா விட்டுருக்கேன். அந்த பீலா உண்மையை நம்பிக்கிட்டு எத்தனை வகை பதில் போட்டானோ. சத்யா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படி, அவளை கங்கலங்காம பாத்துக்க. எஸ்டேட் எங்கட படிச்சது அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா கூப்பிடுறாங்க. ஏண்டே மனுஷன கனவுலயாவது சந்தோஷமா இருக்க விடுங்கடா. அம்மா ரயா அக்கா சம்மந்ததாண்ட ஆகணும், சாணி கிடக்கு சொன்னாலும் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லா படிக்கிறோம். சரிம்மா, ஒரு தம்பி ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து எஸ்டேட் வேலைய பார்க்க முடியறது இல்லைங்கம்மா. தம்பி நீங்க கொடுத்த லிஸ்ட் படி எல்லா புக்கும் வாங்கிட்டு வந்துடுங்க, இந்த கடைசி புக்கு மட்டும் அடுத்த வாரம் தரேன்னு சொன்னாங்கம்மா. ஏன் குமாரசுவாமி? அது கவர்மெண்ட் பிரஸ்ல அடிச்சதுங்கம்மா, வழக்கம் போல தப்பு தப்பா அடிச்சிட்டானுங்க. அதை படிச்சு தம்பி பையில அடிச்சுன்னு வைங்க, பாரில இருந்து வந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும். தம்பி மறந்துட்டுங்க தம்பி, இந்தாங்க. என்ன கிளது சபர் பண்ணுங்க தம்பி, கடத்தருவுல பாத்துன்னு உங்க கொடிமினியாவும் வந்துருங்க, நாலு பிடிச்சிட்டு வந்தேன். சூப்பர் சாரி. ஆமா குமாரசுவாமி, கையில என்ன பாரு? மை புக்குங்கம்மா, லேபர்ஸ் அக்கௌண்ட் நோட் டீடைல்ஸ். தம்பி நீங்க கேட்ட புக் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, படிச்சு காலேஜில் நம்பர் 1 வரணுங்க. அப்புறம் 5 அலாரம் வச்சுட்டு காப்பியோட வந்து எழுப்பேன், எந்திரிச்சு படிக்கணும். அம்மா என்ன இது 5:00? எனக்கு காலையில ஏன் சொன்னே ஓடணும். எங்க பாத்ரூம்கா? போயிட்டு வந்து படிங்க தம்பி, ஒண்ணும் தப்பு கிடையாது. ஜோட்டிங் அங்கிள்.
talking? கிடையாது. எல்லாரும் ஜாக்கிங் வர ரூட்ல தான் போறோமா இல்ல நாம ரூட் மாறி வந்துட்டு இருக்கோமான்னு ஒரு டவுட். ஜாக்கிங்க்கு தனி ரூட் எல்லாம் கிடையாது. வாங்க வரலாம். அம்மா இப்ப டைம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. குட் மார்னிங். ஹலோ அங்கிள். ஹாய் பூஜா. ஹாய் தம்பி. சட்டை பழைய இருக்குதுங்க ஃபயர்ல வாங்கினீங்களா? ஆமா. ஏ தம்பி காணாம போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏப்பா கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து பார்த்தா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதால பழிச்சுன்னு தெரியவாரு. ஆமா அங்கிள் நீங்க ஜாகிங் போவீங்களா? என்ன நக்கலா இருக்கு உங்களுக்கு? பின்னா 50 வருஷமா போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு 49 தானே? அதே எங்க அம்மா வயசுல நான் இருக்கும்போது அவங்க ஒரு வருஷம் போனாங்கல்ல அதையும் சேர்த்து சொன்னேன். கணக்கில் நான் டைகர். பூஜா சாரி அம்மா, இது ஜாக்கிங்ல கால் தடுக்கி கொஞ்சம் இடிக்கும். இது சரிப்பட்டு வராது அங்கிள். நீங்க இப்படி வாங்க. மாமி. தம்பி அம்மாவை அழகா தமிழ்ல கூப்பிடுறது போட்டு அது என்ன மம்மி மம்மின்ட்டு எனக்கு அம்மி அம்மின்னு சட்னி அரைக்கிற மாதிரியே காதல் உள்ளது. குமார் அங்கிள். தம்பி என்னை அங்கிள் கூப்பிடாதீங்க, மாமான்னு கூப்பிடுங்க. தம்பி என்ன குமார் சுவாமி தம்பி தானே படி வேற மாட்டி விடுவோம். இல்ல மம்மி, அப்பா காலத்துல போல பொறுக்கி போட்டுட்டு இருந்தேன்னு வருத்தப்பட்டாரு, அதால கையில பேட்டு கொடுத்து ப்ரமோட் பண்ணிருக்கேன். நீங்க கையில பொறுக்கி இருந்தீங்க, இப்ப மட்டையில பொறுக்கி போறதுங்க. சத்யா நாளைக்கு ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு நீ தான் போற. மம்மி சம்மந்தம் இல்லாத வேலை என்ன சொல்றீங்க? இதான் நீங்க தப்பு பண்றீங்க. எஸ்டேட்ல என்ன விளையுது, எப்படி விளையுது, எவ்வளவு கூலி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? குமார் சுவாமி ஐயோ மன்னிச்சுக்குமா, பழக்க தோஷத்துல பையன் சத்யாவை கூட்டிட்டு போய் நம்ம எஸ்டேட் எல்லாத்தையும் காட்டிட்டு நம்ம ஸ்டாஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எங்கட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? நீ கவலை விடுங்க, எல்லா இடத்தையும் கொண்டு சுத்தி காட்டிறேன். அங்கிள் வந்துட்டான். அங்கிள் அங்கிள். ஹாய் சத்யா. ஹாய் பூஜா. அப்பா பாத்தியா? வெளிதானே இருந்தாரு. இந்த காய்ச்சலுக்கு டாக்டரே கிடையாதுமா? வாங்க கஷ்டமா தான் இருக்கு, போலாம். என்ன போனா காய்ச்சல் ஜன்னி ஆகும், ஜன்னி வந்து உயிர் போகும், உயிரா முக்கியம். போச்சு. எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா இந்த மாசமே வச்சுக்கலாம். சரிங்கம்மா. கருமலை காஞ்சமலை அக்காமலை வெள்ளமலை எல்லாத்துலயும் என் குழந்தை அமோகமா வளர்ந்துருக்குமா? இந்த வருஷம் சூப்பருங்கம்மா. அதை விட நல்ல செய்தியோட ராமலிங்கம் வந்திருக்கிறாரு. என்னங்கம்மா? நம்ம சத்யாவுக்கு மூணு இடத்துல பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காரு. அம்மா என்ன சொன்னீங்க? நம்ம சத்யாவுக்கு ராமலிங்கம் மூணு இடத்துல பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காரு. பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. எல்லா ஏற்பாடும் நானே பண்ணிரணுங்கம்மா. ஏண்டா 1000 பொய்ய சொல்லியாவது என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு பார்த்தா சம்பந்தமா பேச வர்றீங்க? 50 அடி யானை குறுக்க போனா அதிர்ஷ்டம்ங்கிறானுங்க, 1/2 அடி பூனை குறுக்க போனா அவச குணங்கிறானுங்க. போடா என்னங்க போட்டு அசத்தரா?
நீ மட்டும் கோவண மடை கட்டி இருக்க. எல்லாம் நேரம்ப்பா. இந்த காலத்துல மனுஷங்கட காசு பணம் இல்லாட்டியும் மூக்கு முழியுமோ ஒரு பொண்ணு இருந்தா போதும். ஓ மூஞ்சிக்கு இப்படி ஒரு பொண்ணு. எனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அவளை தேடி தனலட்சுமி தானா வர்ற. நீ ஒரு குரங்கு. உனக்கு கருங்குரங்கு மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்க. அதுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத வயித்தறிச்சல ஏன்டா புலம்புற? டேய் வந்தமா காபி பழகாரம் சாப்பிட்டோமா கையை கழுவணுமா போனோமான்னு இல்லாம கலபேசிட்டு இருக்க. எத்தனை ஏக்கரா உனக்கு? 15. ஏண்டா 50 ஏக்கரா காரணம் அள்ள கட்டி நின்றுருக்க. 5 ஏக்கரா வச்சு நீ பந்தவ பேசிட்டு எந்திரி மேல எந்திரே போய் விடல வாங்க உண்டா எங்க சம்சாரம்? வணக்கம்ங்க, புதுசா எஸ்டேட் ஒண்ணு வாங்கினேனுங்க. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. சரி சுத்தி கட்ட போயிருக்காங்க. அது சரி, எருமை கண்டு போடால 700 தண்ணி அடிப்பீங்க. எஸ்டேட் வேணா சொல்ல வேணா. நீங்க எஸ்டேட் சுத்தி பாக்குறது போயிட்டு பொண்டாட்டிங்க அனுப்பிச்சுக்கலாம்ல. ஏ சப கலகலப்பா இருக்குங்க. நீங்க எப்பவும் தமாஷானுங்க. ஆமா நீ ரொம்ப சீரியஸ். இல்லைங்கம்மா, ராமசாமி என்ன போய் சாப்பிட்டு வாங்கினான்னு சொல்றேன், அவர் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டு சொல்றாருமா. ராமசாமி குமாரசாமி உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா? நல்லா கவனிச்சாரு. சூப்பருங்க, நான் நிக்கிறேங்கிற உட்காருங்கிறாருங்க. நீங்க உட்கார வேண்டியதானே? நீ உட்கார வேண்டியதாங்கண்ணா. குமாரசாமி மருமகளை உட்காருங்க மாப்பிள. ஐயோ வாய் தவறி உணர்ச்சி வசப்பட்டு தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க தம்பி. இனிமேல் என்ன சாரி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன அப்படியே கூப்பிடுங்க. அம்மா எல்லாரும் வந்துட்டாங்களா? அங்கிள் யாருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா கவனிங்க. ஐயோ பிரமாதமா கவனிச்சிருக்கேன் ராமசாமி. என்ன கேளுங்க. ஆமா நல்லா கவனிச்சாருங்க. ஆமா பூஜைங்க நிச்சயதார்த்தம் தானே தம்பி, பெரியவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துடும். அப்புறம் நிறைஞ்ச சபைக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம், கல்யாணமான கையோட தம்பி குடுமையை வெட்டிக்கணும். குடுமையை அப்புறம் வெட்டலாமப்பா. ராமசாமி வர்றதுக்குள்ள தட்ட